லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தோம். இப்ப ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து எல் இன்டு பி ஸ்கொயர் யூனிட். இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.2 உள்ள ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நம்ம எல்னு எடுத்துக்கலாம். எல் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ சொல்யூஷன் போட்டுட்டு கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. கிவன் வந்து எல் ஈக்குவல் டு, நம்ம லென்த்துலாம் எழுத வேணாம், எல்னே வந்து நம்ம நோட் பண்ண போதும். ஸோ எல் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா ஒன் டைம் எழுதிக்கணும், ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட் போட்டுக்கலாம். ஒன் வேர்டில் கேட்டால் மட்டும் எல் இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட் போடணும். ப்ராப்ளத்தில் வந்து நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி போட்டால் போதும். ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3, 6 3 சார் 18. யூனிட் வந்து என்னென்னா லாஸ்ட்டை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன ப்ராப்ளம்னா செகண்ட் ப்ராப்ளம், லென்த் ஈக்குவல் டு 7 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் என்னென்னா கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எல் ஈக்குவல் டு 7 மீட்டர், பி ஈக்குவல் டு 4 மீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஈக்குவல் டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அது கீழே தான் போடணும், இங்கே சைட்லாம் போடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு எல் வேல்யூ 7 இன்ட்டு பிரெத் வேல்யூ 4. ஸோ 7 4 சார் 28. யூனிட் வந்து மீட்டர் கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயர்.